இயேசுவில் பிரியமான அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே லூர்து தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு சிந்தனை தினம் ஒரு தீர்மானம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளினுடைய சிந்தனை தீர்மானம் என்ன என்று நாம் பார்க்கலாம் இந்த நாளினுடைய சிந்தனை நம்பிக்கை கொண்டால் அற்புதங்களை காணலாம் தீர்மானம் நம்பிக்கையை செயலில் காட்டுவேன் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாவற்றையும் நாம் பெற முடிகிறது ஒரு நொடி துணிந்தால் நாம் இந்த உலகத்தையே வென்றுவிடலாம் ஒரு நொடி தாமதித்தால் நாம் எல்லாவற்றையும் இழந்துவிடக்கூட நேரிடும் ஆண்டவர் இயேசு மார்க் நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இருபத்தி மூணுலே தெளிவாக சொல்கிறார் நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று சொன்னால் அது விழும் ஐயம் தவிர்த்து நாம் இதை சொல்கிற பொழுது கண்டிப்பாக எல்லாம் நடக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் இருந்த அந்த பெண்மணி எத்தனையோ ஆண்டுகள் எனக்கு யாரும் சுகம் கொடுக்கவில்லையே நலம் அளிக்கவில்லையே சமுதாயத்தால் புறக்க புறக்கணிக்கப்பட்டிருந்தாலே எனக்கு எதுவும் நிகழலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் ஆனாலும் கூட அவருடைய நம்பிக்கையை அவர் விடவில்லை அவ்வளவு பெரிய கூட்டத்திலே நான் எப்படியாவது ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் அவருடைய ஆடையை தொட வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தது ஆகவே ஆடையினுடைய விளிம்பை தொட்ட மாத்திரத்திலே அவர் நலம் பெறுகிறார் குணம் பெறுகிறார் ஆண்டவர் இயேசு அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட என்னுடைய வல்லமை வெளியேறுகிறது வெளியேறுகிறது என்று உணர்கிறார் பாருங்கள் நாம் எத்தனையோ நெரிசலிலும் கூட்டத்திலும் சென்றிருக்கிறோம் எத்தனையோ பேர் நம்மை தொட்டிருக்கலாம் நம்மளே உராசி சென்றிருக்கலாம் ஆனால் நாம் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவிற்கு வல்லமை வெளியேறுவதை உணர்கிறோம் அதுதான் கடவுள் நம்பிக்கை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே யோவான் செய்தி அதிகாரம் நான்கு இறைவசனம் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி நாலு உள்ள வசனங்கள் அரச அலுவலர் மகன் குணமாவதை பற்றி பார்க்கிறோம் அரச அலுவலர் மகன் குணமாகிறது அவரை நோக்கி அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றார் மீண்டும் அவர் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார் இயேசுவரிடம் நீர் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார் அவர் புறப்பட்டு போகிற வழியிலே ஒருவன் ஓடி வந்து சொல்கிறான் உம்முடைய மகன் நல்லமடைந்தான் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு எப்பொழுது புறப்பட்டு போம் என்று சொன்னாரோ அந்த நொடியிலே அவருடைய மகன் நலம் பெறுவதை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தை உண்மையாகவே நலம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த கடவுள் இன்று நம்மையும் கூட நம்பிக்கையை இடைவிடாது கடைபிடிக்கச் சொல்கிறார் கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்பவர் பேறு பெற்றோர் என்று பார்க்கிறோம் ஆகவே தோமா அவர் கண்டதால் நம்பவில்லை மாறாக ஆண்டவர் இயேசுவை முழுவையும் முழுவதுமாக அவர் கண்டுகொண்டார் ஆகவே என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அறிக்கையிடுவதை பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே பத்திமேயோ பார்வையற்ற பத்திமேயோ அவர் குருடன் அல்ல மாறாக பாதியிலே அவருக்கு இந்த பார்வை குறைவு ஏற்படுகிறது ஆகவே அங்கு வருவோர் போவோர் எல்லோரும் ஆண்டவர் இயேசு நாசிரியத்தை தேசு வருகிறார் அவர் அற்புதங்களை ஆற்றுகிறார் புதுமைகளை ஆற்றுகிறார் என்கிற செய்தி செவி 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 வழியிலே கேட்டுக்கொண்டு அதன் பேரிலே அங்கு வருபவர் ஆண்டவர் தான் என்று சொல்லி தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தி கூச்சலிடுகிறார் அவருடைய சீடர்கள் அதட்டுகிறார்கள் கத்தாதே என்று சொல்கிறார்கள் எத்தனை முறை தடுத்தாலும் கூட ஆண்டவர் இயேசு எனக்கு கண்டிப்பாக இன்றைய நாளிலே பார்வை தர வேண்டும் என்கிற அந்த விடாப்பிடியான நம்பிக்கை அவரை பார்வை பெறச் செய்தது உடனடியாக இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் கத்திக்கொண்டு கொண்டு நான் பார்வை பெற்று விட்டேன் எனக்கு நலம் கிடைத்து விட்டது என்று சொல்லி அழகாய் அவர் புறப்பட்டு சென்று எல்லா இடங்களுக்கும் இவர் நற்செய்தியின் தூதுவராய் விளங்குகிறார் பிரியமான என் சகோதர சகோதரிகளே முடக்குவாத முற்றவர் நான்கு பேர் கட்டிலே அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் இவருக்கா அந்த நம்பிக்கை அல்லது நான்கு பேருக்கு இந்த நம்பிக்கையா என்று பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் நலம் பெற வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை அந்த நால்வரிடத்தில் இருக்கிறது ஆகவேதான் அந்த கூட்டத்தை பார்க்கிறார்கள் கூட்டத்தினுடைய அந்த விளிம்பிலே செல்ல முடியாத ஆகவே கூரையை பிரித்து கொண்டு அவர்கள் உள்ளே இறக்குகிறார்கள் உடனடியாக ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கேட்கவில்லை மாறாக அவரை குணப்படுத்துகிறார் இனிமேல் பாவம் செய்யாதே செல் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார் ஆண்டவர் மீது எவர் ஒரு நம்பிக்கை வைக்கிறாரோ கண்டிப்பாக எல்லாவற்றையும் அவர் பெற்று வருவார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது எபிரேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனத்திலே ஒன்றிலே வாசிக்கிறோம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாத புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை எனவே நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது அளவுகடந்த கடந்த நம்பிக்கையை வைப்போம் அதுவாகவே நாம் மாறுவோம் ஆமீன்